Hello guys, welcome to my YouTube channel. Today I'm going to be reacting to a music video called Nethu from the movie Jagame Tandiram, which is written and directed by Karthik Subaraj. Nethu is a Tamil song, so if you don't understand Tamil, you can always use the subtitles so you can understand it. Let's get into the reaction part. Give your meat a good old rub. Yeah, boy, help me. Yeah, boy. Why Not Studios, Reliance Entertainment partner. Opening le oru maasana entry appdi nenchu paatha illenga. Opening le oru nalla location kaamikkaraanga. Adla namba heroine phone pesittu varaanga. Background vocals vandu Santosh Narayan sir kutukararunga ena information tharano nanga indha scene la pathenga na namba Dhanush sir ku vandu or unique ana or zebra lining pota mari or white and black stripes oda or jacket kutukaranga adu romba unique ah irukku plus or hairstyle vandu neenga eppadi trailer la pathingala adhe mari vandu indha part layum adhe mari irukudanga பாட்டு பேரு நேத்துங்க, பட் நான் ரியாக்ஷன் பண்ணது இன்னைக்குங்க. நீங்க இந்த பாட்டுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்களேன். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக சூதிங்காக வருது. ஒன்றும் ஹை பிச் இல்லாமல் லோ பிச் இல்லாமல் அந்த நல்ல ஒரு சீக்வன்ஸில் வருதுங்க. ஓகே, இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு காதல் கொண்டேன் ஸ்டெப்பு போடுறாருங்க. அந்த நீங்கள் ரிமெம்பர் meanwhile if you remember the step, no, it will be like Divya Divya அதிவியான்ட்டு அவர் பண்ணுவாருங்க. அதெல்லாம் ஜாலியா நிறுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் அப்புறமா கமெண்ட் அடிக்காதுங்க. ஓகே, இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஜனங்க நடக்கிறது வந்துட்டு டைம் லாப்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசுறது வந்துட்டு நார்மலா பேசுற மாதிரி பின்னாடி வந்துட்டு டைம் லாப்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது எடிட்டிங்ல ஒரு கஷ்டமான வேலை. ஸோ எடிட்டருக்கு ஒரு அப்ரிசியேஷன். பின்னாடி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் சார் வந்துட்டு வாய்ஸ் தராரு. நேத்து 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 நம்ம ஹீரோ சார் என்ன பண்ணாருன்னா பபுள் கம் போட்டுக்குன்னு கிஸ் அடிக்க போனாரு. ஸோ மேடம் இப்படி திரும்பி பார்த்ததுனால அவருக்கு கிஸ் அடிக்க முடியல. ஸோ அதனால இந்த டைலாக் சொல்றாரு. பட் அவர் ஆல்ரெடி வாயில பபுள் கம் போட்டுங்கிறாரு. ஆனா இந்த லைட்டிங் எல்லாம் நல்லா குத்துக்கிறாங்க. அது சொல்லியே சொல்லணும். இந்த சீன்ல ஏன்னா ஒன்னா அவருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுதுங்க. அவர் கிஸ் அடிக்க போனாரு, கிஸ் கிடைக்கல. பட் ரெஸ்டாரண்ட்ல சாடும்போது இந்த சைட்ல பார்த்தா ஒரு கப்பல் கிஸ் வந்து அந்த சைட்ல பார்த்தா ஒரு கப்பல் கிஸ் வந்து ஏன்னா எனக்கு கிடைக்க மாட்டேந்தே அப்படி ஒரு சோதனை அவர் அந்த ட்ரிங்கை குடிச்சிடுறாருங்க. இந்த சீன்லங்க அவர் வந்துட்டு நம்ம நம்ம நாட்டில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ரோடை கிராஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், வர வண்டிங்களை கூட வந்துட்டு தூரத்துலேருந்து வரும்போது இப்படி கையை காமிச்சிட்டு நீ நிறுத்துப்பா, நான் போயிடுற, அப்புறமா நீ போய்க்கோ அப்படின்னு வந்துட்டு போவாங்க. பட் அவர் இந்த ஊருக்கு புதுசுனால அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரூல்ஸே தெரியல. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்கள தடுத்துட்டு இருங்க நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் நம்ம ஆறாம நந்துன்னு போகலாம் அப்படின்ட்டு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையை பிடிக்கிறதுனால அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது, அடடடா இந்த கையை பிடிச்சாங்களே அப்படின்ட்டு. அதே டைமில் இவர் நடக்கும்போது அங்கே ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, இவரை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க, அடடடா வேற மாதிரி இருக்கிறாரே அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ சாருக்கு வந்துட்டு இப்போ கிஸ்ஸு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வானாங்க பின்னாடி ஜனங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க வானாங்க அப்படின்றாருங்க. தனுஷ் சாரோட ஆக்டிங் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நேச்சுரலாக நாட்டினஸோட ஆக்ட் பண்ணுவாருங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டு இது தருவார் ஃபீலு. வடை போச்சே அப்படின்ட்டு இந்த சீனில் அவங்க சரி கிஸ் பண்ணிடலாம் இப்போ அதுன்னு பஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. பஸ் டிரைவர் பார்த்துட்டு ஆரணிச்சிட்டு வானாப்பா ராசா நீ மேலே போய்க்கோ ஆறாமல் உட்காந்துக்கோ இந்த உன் மேலே காமிக்காத அப்படின்றாரு. ஓகே இது வந்துட்டு அவரோட 4வது அட்டெம்ப்ட் நினைக்கிறாங்க கிஸ் பண்ணுறதுக்கு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் என்னன்னு வருதுன்னா, எப்போவுமே நான் தில்லு இப்போ விட்டுடுச்சே அல்லு அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு கேங்ஸ்டர் எனக்கு பயமே இருக்காது, பட் உன்னை இப்போ நான் உங்ககிட்ட நான் அன்பு காமிக்க வரும்போது பார்த்து எனக்கு வந்துட்டு பயம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு அந்த ஹை பிட்சில் பாடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி சுருக்குன்னு ஏறுற மாதிரி அது ஒரு மாதிரி காதலை ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இப்படி வருதுங்க. அதே மாதிரி இந்த சீனில் பாருங்கள் என்னென்ன கிடைக்குதுன்ட்டு. ஓகே இந்த சீனில் நடந்து வரும்போது பார்த்துருப்பேங்க, பட் இந்த சீனில் நடந்து வரும்போது அந்த இலைகள் வந்துட்டு ஸ்லோ மோஷனில் விழாங்க. அதுவும் வந்துட்டு எடிட்டிங் வேறு லெவலு, நல்ல அந்த செட்டிங் போட்டு அவங்க நடந்து வரும்போது அந்த ஸ்லோ மோஷனில் இலைகள் விழுறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஆசம் ஆசம் எடிட்டிங். இன்னொன்று அவங்க 2 பேரும் கை போட்டுக்கும் போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் மா எங்கள் வீடியோ ரெக்கார்ட் ஆகுமா அது கையா. ஸோ அவங்க 2 பேரும் அவங்க மேலே கை போட்டுக்கும் போது என்ன நடக்கும்னா அந்த ஒரு வரிகள் வரும், உங்க கூட இப்படி நடந்தால் கூட எனக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம்தான் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு லிரிக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. Poet and singer தனுஷ்ன்னு போட்டுக்கிறாருங்க. ஓகே த மியூசிக் வாஸ் வெரி குட், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா சூதிங்காக மெலோடியஸாக ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீல் தர மாதிரி. இந்த டின்னர் கேண்டில் லைட் டின்னருக்கு வந்துட்டு இந்த பாட்டு போட்டால் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த டியூன் பார்த்தீங்கன்னா இந்த விஐபியில் ஒரு பாட்டு வருவாங்க, போ இந்த நாளை நாமாக கட் பண்ணிவிடுங்க இதை. அப்புறமா இன்னொன்று என்னன்னா சார் சாங்ஸில் மோஸ்ட் ஆஃப் தம்ல என்னென்ன இருக்குன்னா 2 இல்லைனா 1 லைனு இங்கிலீஷ் லிரிக்ஸ் போட்டிருப்பாருங்க. மற்றபடி இந்த சாங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஃபீல், ஒரு சில்லான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் தருதுங்க. ஸோ ஹோப் யூ லைக் மை ரியாக்ஷன் டு திஸ் சாங். ஸோ hit the thumbs up button, hit the bell icon, please subscribe. See you until the next video. Bye. Peace.